ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெயிண்ட் சொல்யூஷன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட் பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். வாட்டர் ப்ரூஃபிங்னால ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் வாட்டர் ப்ரூஃபிங், எக்ஸ்டீரியர் வாட்டர் ப்ரூஃபிங். எக்ஸ்டீரியர் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோன்னா அந்த ப்ராடக்ட்டை இன்டீரியருக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இன்டீரியருக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ண முடியாது. இது ஒன்று இருக்குது. இன்னொன்று என்னென்னா, எக்ஸ்டீரியர் வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட்லேயே வந்துடும். அப்படி இல்லைனா அதோடய கெமிக்கலும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மாதிரி தான் இருக்கும். உதாரணத்து சொல்ல போனால் டேம்ப் ப்ரூஃப் எடுத்துக்கோங்களேன். ஆனால் இன்டீரியருக்குன்னு வந்துட்டால் அதோட ப்ராடக்ட் வந்து பெயிண்ட்டில் வரவே வராது. செப்பரேட்டாக தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இன்கேஸ் அப்ளை பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிக்ஸ் லெவலில் தான் பண்ணால் கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃபிங்காக இருக்கும். ரெண்டு பேஸாக தான் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் பேஸில் வரும், இன்னொன்று வந்து கெமிக்கல் பேஸில் வரும். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அடித்தால் தான் வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். லைஃபும் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் கொடுப்பாங்க. அதே எக்ஸ்டீரியர் போயிட்டுன்னா ஒரு 10 இயர்ஸ் வரைக்குமே இப்போ டேம்ப் ப்ரூஃப்லாம் கொடுக்குறாங்க, சரிங்களா? இதுதான் வந்து எக்ஸ்டீரியருக்கும் இன்டீரியருக்கும் இப்போ வரைக்கும் உள்ள வாட்டர் ப்ரூஃபிங் ப்ராடக்ட்ஸ். ஆனால் ஏஷியன் பெயிண்ட்ஸ் புதுசாக ஒரு சூப்பரான இன்டீரியர் ப்ராடக்ட்டை வந்து கொடுத்து, அதுதான் ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஹைட்ரோலாக். இந்த வீடியோவில் நம்ம இந்த ப்ராடக்டை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், அதை எப்படி பயன்படுத்தணுன்ற முறையையும், அப்புறம் இந்த ப்ராடக்ட்கான யூசேஜஸ் என்னென்னதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, டேம்ப்னஸ்னால் வால் உப்பரிச்சிருக்கும், அதே மாதிரி பெயிண்ட்டு பீலாகி உறிஞ்சு வந்திருக்கும், ஓதம் ஈரப்பதமாகவே வால் இருக்கும், அந்த மாதிரி ஏரியாலாம் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ் பில்டிங்கில் சிமெண்ட் பூசினதுக்கப்புறம் இந்த ஹைட்ரோலாக் கழிச்சோன்னா வாலோட உறுதித்தன்மை இன்னுமே கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ நான் மோஸ்ட்லி நம்ம டேம்ப்னஸ் ஃபேஸ் பண்ணுற ஏரியா காட்டுறவங்களுக்கு, இப்போ இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸ்டீரியருக்கு பேக் சைடு வாலு, அதாவது இன்டீரியருக்கு உள் சைடு வாலில் இருக்குது. இந்த வாலில் வந்து லீக்கேஜஸ் இருக்குது. இதுக்கு பின்னாடி போய் பார்ப்போமே எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். இது பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராக்ஸ் இருக்கும், உங்களுக்கு தெரியும். இந்த சைடில் கிராக்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கிராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து தேங்கி நிற்கிறது, வாலில் வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகுது. அடுத்ததாக நம்ம ஹைட்ரோலாக்கை எப்படி பயன்படுத்துறது, அதனுடைய பயன்கள் என்னென்னதை பற்றி பார்ப்போம். ஏன்னா அது கரெக்டான முறையில் பயன்படுத்தினா தான் கம்பெனியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 வருஷம் வாரண்டியும் கொடுப்பாங்க, உங்களுக்கு அதோடய பயன்கள் பெனிஃபிட்டையும் நம்ம பெற முடியும். நம்ம எந்த வாலை ஹைட்ரலாக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த வாலை வந்து பார்த்திங்கன்னா பழைய பெயிண்ட்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதாவது சிமெண்ட் வரைக்கும் பழைய பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இப்போ ரிமூவ் பண்ணியிருக்காரு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அடுத்து வந்து நம்ம ஹைட்ரலாக் அப்ளை பண்ணலாம். இதுதாங்க அந்த ஹைட்ரலாக் எப்படி இருக்குது பார்த்திங்களா? அது ஆக்சுவல் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டேம்ப் ப்ரூஃப் மாதிரியே தான் இருக்குமே, ஒயிட் கலரில் மட்டும்தான் இது வருது. ஹைட்ரலாக்கை நம்ம வித்தவுட் டைலூஷன், அதாவது தண்ணி எது ஊற்றாமல் டைரெக்டாக தான் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி 1 லிட்டர் எடுத்தீங்கன்னா 40 to 50 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே தான் அடிக்கணுமே. 40 to 50 ஸ்கொயர் ஃபீட்டுன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப மஸ்ட்டுங்க. ஏன்னா வந்து இன்கேஸ் உங்களால் வந்து 40 to 50 ஸ்கொயர் ஃபீட் 1 லிட்டரில் அடிக்க முடியலனா வெட் அண்ட் வெட் மெத்தடை யூஸ் பண்ணணும். அதையும் இந்த வீடியோவில் எப்படியே கண்டினியூவாக பார்த்துடலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு கோட்டை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ட்ரையிங் டைம் கொடுத்துட்டு செகண்ட் கோட்டை வந்து அடிக்கணும். அப்படி அடிக்கிறனால என்னாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திக் லேயர் மாதிரி உட்காந்துடும், உங்களுக்கு வாலும் வந்து அந்த கவரேஜ் கொடுத்துரும், ஓகேங்களா? இதில் பயன்படுத்தியிருக்க டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைங்க. ஒன்று ஃபிலிம் ஃபார்மேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பெனட்ரேட்டிவ். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஃபிலிம் ஃபார்மேஷன் என்னென்னா உங்களுக்கு இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வாலு, அந்த வாலில் வந்து ஒரு ஃபிலிம் லேயர் மாதிரி உட்காந்துரும். ஸோ என்னாகுன்னா வர தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா அது கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி வெளியே இந்த டேம்ப்னஸும் வெளியே காட்டிக்காது. இன்னொன்று வந்து பெனட்ரேட்டிவ். பெனட்ரேட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊடுருவக்கூடிய தண்ணின்னு சொல்லுவாங்க. வாலில் வந்து இப்போ வெளியே கிராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கிராக்ஸ் வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வாலுக்கு வருமே. அப்படி வர தண்ணியை வந்து அதை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி அங்கேயே ஸ்டாப் பண்ணிடும், அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிடும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஒரு வாலில் வர டேம்ப்னஸை கம்ப்ளீட்டாக அரெஸ்ட் பண்ணிடும். ஹைட்ரோலாக் யூஸ் பண்ணுறப்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை இங்கே கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹைட்ரோலாக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம வாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டி பார்த்துடணும். ஏன்னா அந்த ஹைட்ரோலாக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபிலிம் மாதிரி தான் வால் இருக்குமே, அதாவது ஏதோ ஒரு லேயர் ஃபிலிம் மாதிரி தெரியும். ஸோ அது மேலே கலர் அடித்தா அந்தளவுக்கு பார்க்க இதாக நல்லா இருக்காது. ஸோ பட்டி பார்த்திங்கன்னா ஸ்மூத் ஃபினிஷிங்கை வந்துடும். அதுக்கப்புறம் அந்த டேம்ப்னஸ் ப்ராப்ளம் இல்லாமல் சூப்பராக நம்ம பிடிச்ச கலரை வாலில் அப்ளை பண்ணலாம். டேம்ப்னஸுக்கு ஒரு குட் பை சொல்லிடலாம். ஃப்ரெஷ் பில்டிங்கில் ஹைட்ரோலாக் எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நம்ம
பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, சிமெண்ட் பூசியிருப்போம்ல, சிமெண்ட் பூசினதுக்கப்புறம் ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு டைரெக்டாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். டைரெக்டாக அப்ளை பண்ணாலே போதும், இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும், வாலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிரிப்னஸ் வந்துடும், பெயிண்ட்டும் வந்து லைஃப் லாங் இருக்கும். சீக்கிரமாக டேம்ப்னஸ்னால திரும்பி திரும்பி நம்ம பெயிண்ட் பண்ணுற இஷ்யூ வராது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி லேயர் மாதிரி உட்காருன்ட்டு, இதுதாங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி ஷைனிங்காக லேயர் மாதிரி உட்காந்துரும். இப்போ நம்ம பட்டி பார்த்துட்டோம்னா, இங்கே பார்த்தீங்களா பட்டி பார்த்துருக்கோம், இப்போ வந்து அந்த எதுவுமே தெரியலை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.